ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியா குடும்பத்தின் சார்பாக அழகான இனிமையான காலை வணக்கங்கள். வாரத்தினுடைய முதல் நாளான இன்னைக்கு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ராபின் சர்மா அவரோட கூவில் கிரை வென் யூ டை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில், அதாவது யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு மகத்தான ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செய்கிறதுக்கு, ஒரு மிகப்பெரிய சாதனை செய்கிறதுக்கு தன்னை முழுவதுமாக தயார்படுத்திக்கிட்டு அதற்கான சந்தர்ப்பத்துக்கும் அதற்கான நேரத்துக்கும் அதற்கான தருணத்துக்கும் காத்துக்கிட்டே இருக்கான். பட் துரதிர்ஷ்டவசமாக அந்த மாதிரியான ஒரு நேரமோ தருணமோ சந்தர்ப்பமோ வரவே இல்லை அவனுக்கு. ஒரு முழுமை பெறாத வாழ்க்கை வாழ்ந்த அவன் ரொம்ப வருத்தத்தோடு அவனோட டைரியில் இந்த மாதிரி பதிவு பண்ணுறான். அது என்ன அப்படின்னா, வசந்தம் போய்விட்டது, கோடையும் கடந்துவிட இப்பொழுது பனிக்காலம், ஆனால் நான் பாட வேண்டும் என்று நினைத்த பாடல் பாடப்படாமலே இருக்கிறது. அந்த பாடலை பாடுவதற்காக என்னை முழுவதுமாக நான் தயார்படுத்துதலையும் அந்த பாட்டுக்கான வாத்தியத்தை சுத்தப்படுத்துறதுலையும் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுறான். இதே தான் நம்முடைய கண்ணதாசன் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருப்பார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், எங்கே வாழ்க்கை முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுதலை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அப்படின்னு வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படத்தக்க பல திறமைகளோடு தான் அந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கோல் செட் இருக்கும், டார்கெட் இருக்கும், அதுக்கான பிளானிங் இருக்கு இல்லையா, திட்டமிடல் வந்து தெளிவாக வச்சுருப்போம், அதுக்கு தயாராகவே இருப்போம். பட் அதற்கான சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் தருணத்தையும் எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். நம்ம எதிர்பார்க்குற அந்த சந்தர்ப்பமோ நேரமோ தருணமோ எப்போதுமே அது நம்மளை தேடி வராது, நம்ம தான் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இலக்கை அடைவதற்கு, உங்களுடைய கனவை நினைவாக்குறதுக்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்கிறதுக்கு கரெக்டான தருணம், கரெக்டான நேரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் இருக்கிற இந்த செகண்டு தான். ஸோ தொடர்ந்து செல்லுங்கள், உங்களால் முடியும். மீண்டும் ஒரு முறை ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியா குடும்பத்தின் சார்பாக அழகான இனிமையான காலை வணக்கங்கள்.